இன்னாலில் பிறந்தாய் மழலையாய், இப்போது வாழ்கிறாய் வள்ளலாய். உலகம் போற்றும் உயர்திரு பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல இதயம் படைத்த ஐயா அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு வாழ வாழ்த்தும் இதயங்கள். சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம், சின்னத்திரை நடிகர் சங்கம், சின்னத்திரை எழுத்தாளர்கள் சங்கம், சின்னத்திரை படத்தொகுப்பாளர்கள் சங்கம், சின்னத்திரை ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் ஆகிய சங்கங்கள் இணைந்த சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு. வணக்கம். தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக தலைவர் என்ற முறையில் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களால் மருத்துவ உதவி மற்றும் கல்வி உதவி பெற்ற ஆயிரம் ஆயிரம் உறுப்பினர்கள் குடும்பத்துடன் தினம் தினம் அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்த்து மழையில் ஐயா அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும், அதனால் நூறாயிரம் மக்கள் பலனடைவார்கள் என கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் அந்த மன்னர் பாரி. எங்கள் சின்னத்திரை கலைஞர்களுக்கு இலவச மருத்துவத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த வேந்தர் பாரி. உலகத்திலே விலை மதிக்க முடியாத உயிர் தான். அந்த உயிர்களுக்கு பாதுகாப்பாக சில நேரங்களில் தேவைப்படுகின்ற மருத்துவத்தை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்ற ஐயா பாரிவேந்தர் அவர்களே, நீங்கள் நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடியின்றி வளர்க. ஊராண்ட மன்னர் புகழ் போலே, பாராண்ட புலவர் தமிழ் போல நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்னு என் மனதார வாழ்த்துறேன். சின்னத்திர நடிகர் சங்க தலைவருங்கிற முறையிலும் கூட்டமைப்புடைய செயலாளருங்கிற முறையிலும் எங்களுடைய அனைத்து கலைஞருடைய சார்பில் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். தமிழ் சொல்லும் சான்றோன், பல நற்குணங்களை கொண்டவன தமிழ் சான்றோன் என சொல்லுகிறது. அறமழுவாத வாழ்வு, கல்வி தகுதி, ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி, கலைகளை ஊக்குவிக்கின்ற பாங்கு, நேர்மையான வாழ்வு, இவையாவும் ஒரு சான்றோனுடைய தகுதியாகும். இத்தகைய தகுதிகள் அனைத்தையும் நிரம்பியவராக நம் கண் முன்னால் தெரிகின்ற ஒரு மாபெரும் சிறந்த மனிதர் திரு எஸ்ஆர்எம் பாரிவேந்தர் அவர்கள். அவர் நீடுழி வாழ்க வேண்டும் என்று தமிழ்நாடு சின்னத்திரை எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கின்றோம். நன்றி. கருணை மழையால் கலையுலகை காக்கும் காட்டாங்குளத்தூர் கர்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, பட் எல்லாருக்குமே காலேஜஸ் இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ் இப்படி நிறைய இருக்குது. பட் எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ பெரிய உதவிகள் செய்ய முன் வராங்களான்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சில்லை. சினிமாவில் வந்து எங்களுக்கு வாடகை கூட வீடு தர முடியாத ஒரு அவலை நிலையில் இப்படிப்பட்ட இவ்வளோ ஹெல்ப் எங்களுக்கு நடக்குது அவராலன்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அரசியலில் இன்னும் நிறைய மேலே வளரணும். அந்த வளரத்துக்கு என்ன மாதிரி இளைஞர்கள் அவர் பின்னாடி நான் நிற்கிறோம். கண்டிப்பாக அவர் இன்னும் நிறைய அரசியலில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவார். அதுக்குண்டான வேலைகள் அவர் வந்து நிறைய செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். பட் இன்றைக்கி அவர் பிறந்த நாள், என்னோடய மை பெஸ்ட் விஷஸ் சார். உங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக எல்லோரும் கொண்டாடிட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். சின்ன திரை பெரிய திரை என்று இல்லாமல் கல்லூரி சீட்டுக்கும் மெடிக்கல் உதவிக்கும் யார் வருகிறார்கள்? திரு பாரிவேந்தர். அவர் செய்கின்ற உதவிக்கு அளவே இல்லை. அநேக நமஸ்காரம். நீடூடி வாழ்க ஐயா பாரிவேந்தர் அவர்கள். உயிர் காக்கும் இலவச மருத்துவ உதவிகள் பல லட்சம் பேருக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி வரை இலவசமாக இடம் கொடுத்து உதவியிருக்காங்க. அவங்க பேரில் மட்டும் இல்லை, அவங்களுடைய செயல்லையும் அவருடைய உள்ளத்திலையும் அவர் உண்மையிலேயே பாரிவேந்தர் தான். அவர் எங்களை போன்ற பல லட்சம் பேர் இதயங்களிலும் இல்லங்களிலும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பார். இன்று அவருக்கு பிறந்த நாள். நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய அம்மா அப்பாவையும் நான் வணங்கும் ஆண்டவனையும் மனதார வேண்டுகிறேன். நன்றி. வணக்கம். பாரிவேந்தர் ஐயா அவர்கள், எஸ்ஆர்எம் குடும்பம், எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு குடும்பம், மறக்க முடியாத ஒரு ஐயா அவர்கள். உலகத்திலே இன்றைக்கி மனிதருடைய தேவை என்பது ரொம்ப சின்னது தான். கொஞ்சம் பணம், கொஞ்சம் மருத்துவம். அந்த பணம் எதுக்கு தேவைப்படும்னா பெரும்பாலும் படிப்புக்கு தேவைப்படும், மருத்துவம் உங்களுக்கு தெரியும்.
அந்த வகையில் படிப்பு அப்படின்றது முதல்ல என்னென்னா ஐயாவது வரைக்கும் எந்த கடிதத்துக்கும் மறுப்பே தெரிவித்தது கிடையாது. அத்தனை சீட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தபடியாக மருத்துவம், எங்களுடைய மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு ஒரு கடிதம் அனுப்புவோம், அனுப்பின உடனே எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும், இமீடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செய்கிறவங்க நாங்கள் கடவுள்னு சொல்லுவோம். அந்த கடவுள் தான் ஐயா அவர்கள். அவங்க நீடூரி வாழ்வதற்காக எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பாகவும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் நீடூரி வாழ இறைவன் பிரார்த்தனை. அறியாமையை அகற்றும் உதயமே, ஆரோக்கியத்தை அளிக்கும் இதயமே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உதவி கேட்டு யாரிடமே வந்து நம்ம வந்து போகக்கூடாது. ஆனால் உதவிக்கு வர்றவங்களை யாரையும் தடுக்கக்கூடாது. அப்படி ரெண்டாவது ரகத்தில் இருக்கிறவர் தான் நம்மகிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகான். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரால் வந்து பயனடைந்தவங்க வந்து ரொம்ப பேர். கடையேழு வள்ளல்களில் வந்து அடுத்த ஒரு பாரிவேந்தரை வந்து நம்ம வந்து இனிமேல் பார்க்கவே முடியாது. நம்மகிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட பாரிவேந்தர் அவர்கள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவன், ஆனால் அதுக்கும் மேலே உயிரை காப்பாற்றுறவன் அதுதான் நம்ம பாரிவேந்தர் ஐயா. அவரை பற்றி என்னென்னு சொல்கிறதுங்க, எவ்வளோ சர்வீஸு, எவ்வளவு சோஷியல் மைண்டட் பர்சன் அவர். சொல்லிகிட்டே போகலாம், வாழ்த்த வயதில்லை. அவரை நான் வணங்குகிறேன். ஹாப்பி பர்த்டே சார், விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. பாரிவேந்தர் ஐயா வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கார், ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அது காரணம் வந்து ஒரு நல்ல மனசு தான். அவருக்காக எங்கள் யூனிவர்சிட்டி உதவிகளுக்காக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறார். எங்கள் படத்தொகுப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லைக்கு பெயர் கொடுத்தான் பாரி, கடையேழு வள்ளல்களில் பெயர் பெற்றவர் பாரி. இவர்களை நாம் நேரில் சந்தித்ததில்லை, கலை இலக்கியங்களைத்தான் படித்திருக்கின்றோம். அதேபோல் இன்று ஒருவரை நேரில் பார்க்கின்றோம், அவர்தான் ஐயா பாரி வேந்தர். இவர்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் தலைசிறக்க எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குடிக்கிற தண்ணியை கூட காசாக்கணும்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் சின்னத்திரை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ உதவி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்களுக்கு லட்ச லட்சமாக போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற கல்லூரி சீட்டை இலவசமாக கொடுத்து எங்கள் குழந்தைங்க வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கிறவர். மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு சொல்லுவாங்க. எங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா என்றைக்கும் தெய்வமாக இருப்பார். ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக. உங்கள் தாய் மகனாக பார்க்கிறார், கலைத்தாய் மகனாக பார்க்கிறாள். வாழ்க வளமுடன். அன்னச்சத்திரங்கள் ஆயிரம் கட்டுவதை காட்டிலும் ஆங்கே ஓர் ஏழைக்கு கல்வி அளிப்பது இறைவன் பணி. அந்த இறைவன் பணியை திறம்பட சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நமது பாரிவேந்தர் ஐயாவுக்கு இன்று பிறந்தநாள். என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாரிவேந்தர் ஐயாவின் மருத்துவ சேவை மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா பயனடைஞ்சவ, பெரும் வகையில பயனடைஞ்சவ நான். அதை பெருமையா சொல்லிக்கிறேன். உங்களின் சேவை மென்மேலும் ஓங்குக வளர்க. எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. பாரிவேந்தர் ஐயா ஒரு மிகப்பெரிய உதவி, மருத்துவ உதவி எங்கள் எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காரு. அது நேரில் போய் அனுபவித்த எனக்கு அது நல்லாவே தெரியுங்க. ஏன்னா மிகப்பெரிய சர்ஜரியில் ஆரம்பித்து சாதாரண ஒரு பேண்டேட் வரைக்குமே என்னென்ன உதவிகள் தேவையோ அது கிட்டக்க நின்று எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அண்ட் டாக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஐயா நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களை வாழ்த்துறதுக்கெலாம் எங்களுக்கு வயசு இல்லை, அதனால் வணங்குறோம். வி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. என்றென்றும் எங்கள் இதயத்தில் குடியிருக்கும் புதுமை தலைவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும். கடவுள் 100 ஆண்டு காலம் இல்லை, அதுக்கு மேலையும் நீங்க வாழணும்னு ஆசைப்படுறோம். இது பேராசை இல்லை, உண்மையே எங்க எல்லா கலைஞர்களுக்கும் உள்ள ஆசை. சார் நீங்க 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்போதான் சார் நாங்களும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்க முடியும். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு அந்த நல்ல மனசு எத்தனை பேருக்கு சார் வரும்? அப்படிப்பட்ட நல்ல மனசில் நீங்கள் நீடோடி வாழணும் சார், அது எங்களோட ஆசை, என்னோடய பேராசை. ஸோ உங்களுடைய பிறந்தநாளுக்கு நான் வாழ்த்துறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. வாழும்போதே வரலாறாக மாறிய தர்மத்தின் தலைவனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதழ்களால் அல்ல, இதயத்தால் வாழ்த்துகிறோம். ஹாப்பி பர்த்டே.